நான் புஞ்சைப்பள்ளூரில் இருக்கேன். புஞ்சைப்பள்ளூரில் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து செட்டில் ஆகி இங்கே தான் இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் காலையில் ஒரு மூணு பேர் திடு திடுன்னு வந்தாங்க வீட்டுக்குள்ளே. அந்த மூணு வந்தது நான் இப்போ உன்னை மறக்க முடியாத ஐயா, நீ எதுக்கு இங்கே வந்தேன்ட்டு கேட்டுட்டு இது பண்ணேன். அப்புறம் மற்றவங்க வந்து அவங்கள அறிமுகப்படுத்த சொல்லி கேட்டேன். நான் கை கொடுத்து குலுக்கி என்னுடைய பெயரை சொல்லி அவங்க பெயரை சொல்லலை. மணல் இதை பற்றி தான் பேசணும்னு வந்திருக்கோம் நாங்கள், இதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையேங்கிற மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க திருப்பி திருப்பி மணல் எடுக்கிறது உறுதியாக இருக்குது, மேலேருந்து ஆர்டர் வந்திருக்கு, நாங்கள் எடுக்காமல் விட மாட்டோம், தேர்தல் முடிஞ்சு இந்த எடுக்கத்தான் போகிறோம், உங்கள் ஊருக்கு வேண்டியதை நாங்கள் செய்கிறோம், என்ன வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க. அவங்க நாட்டு வளர்ச்சி தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்துகிறோன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே வளர்ந்து போனப்போ அவங்க வந்து உங்கள் ஊருக்கு வந்து ஒரு 10,000 மரக்கன்கள் நடுறோம், அடுத்தது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னாங்க. நான் திருப்பி அதுக்கெல்லாம் ஏற்புடையது அல்லங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க மீண்டும் சந்தி